ஒரு செயின்சா மிஷினை வச்சு நம்ம வீட்டுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட்டபிளான வாட்டர் பம்ப் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பழைய வாட்டர் பம்பு தான் எடுத்து வச்சுருக்கோம். இது பழைய வாட்டர் பம்புன்றனால உள்ள என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கும் என்னென்னு ஒன்றும் தெரியலை. ஸோ அதை கலட்டி இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு வாட்டர் பம்பில் இந்த பார்ட்டு தான் முக்கியமாக தேவை. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு கலட்டி செக் பண்ணி பார்த்துப்போம். இப்போ நம்ம கலட்டி எடுத்த எம்ப்ளாரை செக் பண்ணும்போது அந்த எம்ப்ளார்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து தனியாக வச்சுக்குவோம். இப்போ அதுக்குள்ளே உள்ள புஷ்ஷாக கலட்டி பார்ப்போம். இப்போ இந்த வாட்டர் பம்பை பிரித்து பார்த்ததில் உள்ளே உள்ள அந்த புஷ்ஷு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதே போல் இந்த வாட்டர் பம்பில் இந்த இடத்துல ஒரு ஆள் ஒன்று வரும், அது ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ ரெண்டையும் இப்போ வந்து புதுசாக நம்ம வாங்கி அந்த பம்பு கூட அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பம்பில் டேமேஜான புஷ்ஷு அப்புறம் ஆள் வந்து நம்ம கலட்டிட்டு புதுசாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பம்பில் இந்த செட்டு மட்டும் தான் தேவை, இந்த சைடு உள்ள இந்த காயில் இதெல்லாம் தேவை கிடையாது. அதனால் இதுலேருந்து தனியாக கலட்டி எடுத்துக்கும். இப்போ நம்ம வாட்டர் பம்ப்லேருந்து நமக்கு தேவையான பார்ட் வந்து தனியாக கலட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர் பம்புக்கு ஃப்ரேம் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரேமுக்கு 1.5 ஸ்கொயர் டிப் எடுத்துருக்கோம். இதில் 2 அடி 2 பீஸும் 1 அடி 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ண பீஸை ஒன்றா ரெக்டாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வெல்டு அடிச்சு எடுத்துக்கோம். இப்போ வந்து நமக்கு ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நமக்கு ஃப்ரேமில் இன்ஜின் தான் ஃபிட் பண்ணணும். அதுக்காக ஒரு இரும்பு பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரேமில் இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்டு அடிச்சு எடுத்துக்கோம். அடுத்தா நம்ம மினி ஸ்கூட்டருக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே செயின்சா மிஷினை தான் இந்த வாட்டர் பம்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம இன்ஜினில் வந்து ஒரு சின்ன வேலை பார்த்துருக்கோம். அது என்னென்னா பைக்கோட இன்னர் ஸ்ப்ராய்ட் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம செயின்சா மிஷினில் உள்ள கிளச்சில் வச்சு வெல்டு அடிச்சிருக்கோம். இது எப்படி வெல்டு அடிச்சுங்கிறத நீங்கள் மினி ஸ்கூட்டர் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் நம்ம இன்ஜினை ஃப்ரேமில் கரெக்டான பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணி ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்குவோம். அடுத்ததாக பம்பை இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி பைக்கோட இன்னர் ஸ்ப்ராக்கெட் எடுத்திருக்கோம். அதை இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்டு அடிச்சிருக்கோம். ஓகே, பம்பை இப்போ வந்து ஃப்ரேம் கூட அட்டாச் பண்ணியாச்சு. கொஞ்சம் சேக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு கம்பி வச்சு வெல்டு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு இந்த சைடு ஒரு கம்பியும் இந்த சைடு ஒரு கம்பியும் வச்சு வெல்டு அடிச்சிருக்கோம். அடுத்ததாக இன்ஜின் கூட பம்பை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி செயினை போட்டு கனெக்ட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக நம்ம வாட்டர் பம்பை போர்ட்டபிளாக எங்கே வேணால் கொண்டு போகிறதுக்காண்டி சின்ன சைக்கிளில் இந்த 2 வீல் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஃப்ரேமில் இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்டு அடிச்சு எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம வாட்டர் பம்பை ட்ராலி மாதிரி கையில் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்காண்டி ஒரு பார்ட்டு கொஞ்சம் கிடச்சிச்சு. அதை நம்ம ஃப்ரேம் கூட வச்சு அப்படியே வெல்டு அடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ வாட்டர் பம்பில் கிட்டத்தட்ட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தா நம்ம வாட்டர் பம்பில் பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிறோம். வாட்டர் பம்பில் கிட்டத்தட்ட வேலை வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 அடி நீளமெல்லாம் ஒரு ஓஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதோட ஒரு எண்டை வந்து வாட்டர் பம்ப்லையும் இன்னொரு எண்டை வந்து ஃபுட்பால்லையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஃபைனலாக வந்து இப்போ குளத்துக்கு வந்திருக்கோம் நம்ம வாட்டர் பம்பை டெஸ்ட் பண்ணுறக்காண்டி. அதுக்காக நம்ம அந்த ஃபுட்பாலை கழட்டி அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றினா தான் நம்ம வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுங்கன்ற ஒரு ஐடியா கூட இல்லை. மறக்குதே
ஓகே, நம்மளோட வாட்டர் பம்ப் வந்து நினைச்சு பார்க்காத அளவு வந்து ஒர்க் ஆயிருச்சு. இந்த வீடியோ பத்தின கமெண்ட் மறக்காம கமெண்ட்ஸ்ல பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, பேஸ்புக்ல இருந்து நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க, யூடியூப்ல இருந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம்.